அன்பிற்குரிய மாணவர்களே, இந்த வீடியோவில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டரில் பார்க்க போகிறோம். இதுவும் ஐயூபாக் நேம் ஆஃப் த காம்பவுண்ட் சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டை வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம், லாங்கஸ்ட் கண்டினியூஸ் கார்பன் செயினை வந்து ஃபஸ்ட் வரைவோம், அடுத்து சப்ஸ்டிடியூன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுவோம், எந்த கார்பன் ஆட்டத்தில் பாண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அடுத்து அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிடியூன்ஸ் எல்லாம் எழுதுவோம். ஃபஸ்ட்டு பேரண்ட் நேம் எழுதுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பேரண்ட் நேம் எப்படி எழுதுவோம், லாங்கஸ்ட் கண்டினியூஸ் கார்பன் செயினை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பன் கண்டினியூஸாக என்னாகுது போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் என்னது, லாங்கஸ்ட் கண்டினியூஸ் கார்பன் செயின் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்பரிங் பண்ணும் பொழுது எப்படி நம்பரிங் பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் சே நான் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நான் நம்பரிங் பண்ணுறேன் அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, எட்டு கார்பன் ஆட்டம் இருக்குது. சப்போஸ் நான் ரைட் டு லெஃப்ட் நம்பரிங் பண்ணேன்னா, இது வந்து 1, இது 2, இது 3, 4, 5, 6, இது வந்து 7, இது வந்து 8னு வரும். ஆக்சுவலாக எப்படி வந்து லெஃப்ட் டு ரைட் பண்ணுறதா, ரைட் டு லெஃப்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தேவையான சப்ஸ்டிடியூன்ஸ், இங்கே ஒரு சப்ஸ்டிடியூன் இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டிடியூன் இருக்குது. இந்த சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு எதுக்கு லோவஸ்ட் நம்பர் வருது, லெஃப்ட்டில் ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட் பண்ணும்பொழுது லோயஸ்ட் நம்பர் வருதா, அல்லது ரைட்லேருந்து லெஃப்ட் வரும்போது லோயஸ்ட் நம்பர் வருதான்றது தான் என்னது, அதுக்கு ஒன்றான நம்பரிங் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் பண்ணும்பொழுது 3, 4 வருது, ரைட்லேருந்து லெஃப்ட் போகும்பொழுது என்னாகுது, 5, 6 வருது. அப்போ 3, 4 தான் என்னது, லோயஸ்ட் நம்பரிங். ஸோ அப்போ என்ன பண்ணிடுறோம்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் பண்ணதே எடுத்துக்கிறோம். லெஃப்ட் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எட்டு கார்பன் ஆட்டம் இருந்தால் என்னது, ஆக்ட். எல்லாமே சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது. ஸோ ஆக்டேன் ஏஎன்இ சேர்த்துக்கிறேன். இப்போ தேர்ட் இதில் என்ன இருக்குது, ஒரு CH3 குரூப் இருக்குது. சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருந்தால் மெத்தில், சப்ஸ்டிடியூண்ட்னா ஒய்எல் மெத்தில்னு சொல்லிட்டுக்கிறோம், ஒரு கார்பன் ஆட்டம் தான் மெத்து. அதே நேரத்தில் இங்கே ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது. ரெண்டு கார்பன் ஆட்டம் இருந்தால் எத்து, ETHE எத். சப்ஸ்டிடியூண்டாக இருக்கும் பொழுது எத்தாயில். இப்போ பார்த்தோம்னா தேர்டில் மெத்தைலும் ஃபோர்த்தில் ஒரு எத்தைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. எப்படி வந்து இந்த பேரண்ட் நேமுக்கு முன்னாடி எழுதுவோம், இப்போ இதில் வந்து அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் பார்த்தோம்னா இங்கே இ இருக்குது, இங்கே எம் இருக்குது. இக்கு அப்புறம் தான் என்ன வரும், எம் வரும் அல்ஃபாபெட்டிக்கலாக. அப்போ ஃபோர்த்தில் எத்தேல் குரூப்பும், ஃபோர்த்தில் எத்தேல் குரூப்பும், தேர்டில் மெத்தைல் குரூப் இருக்குது. ஸோ இ ஃபஸ்ட்டு வரணும், அடுத்து தான் எம் வரணும். நம்பருக்கும் ஒரு ஆல்ஃபாபெட்டுக்கும் நடுவில் எப்போவுமே ஒரு ஹைஃபன் இருக்கணும். ஓகே, 4-எத்தில் 3-மெத்தைல் ஆக்டைன் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான ஐயூபாக் நேம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்த்து தான் என்னது ஆன்சர், 4-எத்தில் 3-மெத்தைல் ஆக்டைன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டைன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே ஏங்கிறது தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஹெப்டைன் இருக்குது, இப்போ மூணில் தான் ஆக்டைன் இருக்குது. அதுக்கேற்றாப்பில் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3-மெத்தைல் 4-எத்தைல்னு இருக்குது, இங்கே 4-எத்தைல் 3-மெத்தைல்னு இருக்குது. ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கலாக என்ன ஆகணும்னு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கணும். இக்கு அப்புறமா தான் எம் வரும், அப்போ டி தான் என்னது கரெக்டான ஆன்சரு, பி கிடையாதுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறணும். ஏன்னா இது வந்து என்னது, எம்க்கு அப்புறம் இ வராது, இக்கு அப்புறமா தான் எம் வரும் ஆல்ஃபாபெட்டிக்கலாக. அதுலேயும் கவனமாக இருந்தால் தான் இதை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.